வெல்கம் டு மோஹிதா ஆர்ட்ஸ் அண்ட் நாலேஜ். இந்த வீடியோவில் ஹோம் மேட் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் எப்படி வீட்லேயே ஈஸி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோம், அதை ஃபுல்லாக நம்ம ஒரே கலரில் பெயிண்ட் பண்ணணும். எவ்வளோ பெரிய பெயிண்ட் ப்ரஷ் எடுத்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes ஆகும், பட் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் எடுத்தோம்னா நமக்கு 1 minute கூட ஆகாது. ஸோ அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பெயிண்டிங்னா. அதுக்கு தான் ஸோ அது முக்கியமான தேவையான பொருள் ஸ்பாஞ்ச். கடையில் வாங்க ஸ்பாஞ்ச் நீங்கள் இருந்துச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கல, ஸோ வந்து நீங்கள் அதில் கூட நீங்கள் கடையில் வாங்கணும், பட் நீங்கள் இயரிங், நெக்லஸ், செயின் அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பாக்கெட்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட் இருக்கும், அந்த அமுக்கிற மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணிவிட்டு நான் மூணுத்தையும் ஒட்டி வச்சுருக்கேன். ரெண்டு எடுத்து நீங்கள் ஒட்டிக்கலாம் கூட ஓகே. நான் மூணு ஒட்டிருக்கேன். அதை ஒட்டிட்டு ஒரு பாட்டில் கேப் இருக்கலாம், அது டாப்பில் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா ஸ்பாஞ்ச் ப்ரஷ் ரெடி. நான் ஒரு ஃபோன் கேஸ் வாங்கினேன் ரீசெண்டாக, ஸோ அதில் இருந்துச்சு, ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது கிடச்சிச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு இன்னொரு கிராஃப்ட் பண்ணலாம், ஸ்டாம்ப் எடி பண்ணுறது நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நான் ரெண்டு பேக் எடுத்து வச்சிருக்கேன், ஒன்று வந்து கடையில் வாங்கினது, இது நம்ம ஹோமேடாக பண்ணது. அது ஹோமேடாக பண்ணது நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க்கு கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அதில் வந்து வாட்டர் கலர் ரெடி பண்ணி வச்சிருக்கனால என்னால் அதை யூஸ் பண்ண முடியல. ஸோ கடையில் வாங்கின பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், சாரி பேலட். ஸோ அதில் வந்து நான் ஏதாவது ஒரு பெயிண்ட் வந்து போட்டுட்டு போஸ்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, எது வேணால் யூஸ் பண்ணிக்கோ. பெயிண்ட் போட்டு அதை தண்ணி ஊற்றி நீங்கள் ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். பட் வந்து நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ்ஷில் பண்ணி காமிக்கிற பாருங்கள், அப்படி பண்ணுங்கள் ஒரு மாதிரி திட்ட திட்டம் வந்து வரும் பாருங்களேன், ரொம்ப வந்து லேட் ஆகும். ஸோ அதுதான் உங்களுக்கு கவலை இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியுமா, அது கலவிட யூஸ் பண்ண முடியாதா, அந்த கலர் அப்படியே தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், அப்படியே தெரியவே தெரியாது. ஸ்பாஞ்சில் மட்டும்தான் தெரியும், பட் நீங்கள் வேறு கலர் வச்சுட்டு அந்த பேப்பரில் பண்ணிங்கன்னா பேப்பரில் 1 drop கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண கலர்ஸ் தெரியாது. ஸோ நீங்கள் வருத்தப்படவே வேணாம், அது வாட்டர் ப்ரூஃபாக சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக என்ன நம்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்கன்னா ரேவதிமோகிதா@gmail.com மெயில் ஐடிக்கு போடுங்க, அதை சென்ட் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.